பன்னெண்டு மணி நேர வேலை என்பது ஒரு ஒரு மனிதனால் தொடர்ச்சியாக செய்ய முடியாத, உடல் ரீதியாகவே செய்ய முடியாத ஒரு கடினமான விஷயம். அதை வந்து முதலாளிகளுடைய லாபத்துக்காக, கார்பரேட்டுகளின் லாபத்திற்காக தொடர்ச்சியாக 12 மணி நேரம் வேலை வாங்கலாம் என்கிற ஒரு திருத்தத்தை இவர்கள் கொண்டு வருகிறார்கள். உலகம் முழுவதும் கடந்த 150 ஆண்டுகளாக 14 மணி நேரம், 16 மணி நேரம் வேலை என்றெல்லாம் இருந்ததை எதிர்த்து இது சாத்தியமில்லை, இதை செய்யக்கூடாது என்று தொழிலாளிகள் போராடியது மட்டுமல்ல, இது குறித்த ஏராளமான ஆய்வுகள், பயாலஜிக்கல் உடல் கூறு ரீதியான எல்லாம் வந்து அதுக்கப்புறம் வேலை நேரத்தை குறைக்க வேண்டும் என்று ஆகி அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இப்போ 8 மணி நேரம் என்று உலகம் முழுவதும் உலக தொழிலாளர் ஸ்தாபனமும் அறிவித்து ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். உலக தொழிலாளர் ஸ்தாபனத்தினுடைய விதிகளில் முதல் விதியே வேலை நேரம், 8 மணி நேரம் என்பதுதான். இதுதான் உலகம் முழுவதும் இருக்கிறது. உலகத்தில் பல நாடுகளில், இன்னைக்கு G20 என்று சொல்லக்கூடிய நம்ம இந்த பல நாடுகளில் 8 மணி நேரம் ஒரு நாளைக்கு, வாரத்தில் 45 மணி நேரம், வாரத்தில் 40 மணி நேரம் என்று வேலை நேரம் குறைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி குறைக்கப்படுவது என்பது தேவையாகவும் இருக்கிறது என்கிற ஒரு சூழ்நிலை மேல 12 மணி நேரம் என்று வேலை நேரத்தை ஆக்கியிருப்பது எல்லா வகையிலும் பாதிப்புகளை உண்டாக்கும். ரெண்டாவது, ஒரு தொழிலாளி ஒரு ஷிப்ட் செய்யறதுக்கு பதிலாக 1.5 ஷிப்ட் செய்வான்னு அர்த்தம். அப்படின்னா ஒரு அரையால் வேலையை அவங்க வந்து கூடுதலாக செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ பாதி பேருடைய வேலை வாய்ப்பு என்பதே பறிக்கப்பட்டு விடும் என்கிற நிலைமை இருக்கிறது. மூணாவது, இப்போ 12 மணி நேரம் என்று ஏற்கனவே இன்றைக்கு இருக்கிற சட்டப்படி ஒரு தொழிலாளி வேலை செய்வானே ஆனால், 8 மணி நேரத்திற்கு மேல் அவன் வேலை செய்யக்கூடிய 9 மணி நேரமோ 10 மணி நேரமோ எவ்வளோ நேரம் வேலை செய்தாலும் அதுக்கு ரட்டிப்பு சம்பளம். அப்போ 4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சா ஒரு 3 நாள் சம்பளத்தை அவனுக்கு தரணும், அரை நாள் வேலை செஞ்சா 3 நாள் சம்பளத்தை அவனுக்கு தரணும். இது இப்போது இருக்கிற சட்டம். இந்த ஓவர் டைம் வேஜ், மிகை நேர பணிக்கான ஊதியம், இரட்டிப்பு என்பதை இல்லாமல் செய்வதற்கான ஒரு ஏற்பாடும் இதற்குள்ளே இருக்கிறது. அதே மாதிரி பலவிதமான அவர்கள் காரணங்களை சொல்லுகிறார்கள். இது எந்த காரணமும் பொருத்தமான காரணமும் அல்ல. இந்த எல்லா காரணமும் விவாதிக்கப்பட்டு காலத்தால் சோதிக்கப்பட்டு 8 மணி நேர வேலை என்பதுதான் சரி என்று ஏற்கப்பட்டு அமலில் இருக்கக்கூடிய உலக நீதியை இப்போது இங்கே இந்தியாவிலே மாற்றுகிறார்கள். அதற்கு முன்பாகவே மாற்றி நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் மாற்ற முற்படுகிறது. இது எந்த வகையிலும் ஏற்கத்தக்கதல்ல. சரி, இது இந்த முறையை ஆதரிப்பவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், 4 நாட்கள், வாரத்தில் 4 நாட்கள் மட்டும் பணி செய்துவிட்டு 3 நாட்கள் விடுமுறை என்ற அந்த நடைமுறை வரும் பொழுது அதிகமான ஓய்வு காலம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். அந்த நேரத்துல அந்த வேலை பழு, ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு உங்களோட பதில் என்ன? அதாவது ஒரு மனிதன் என்று நீங்க பார்க்கணும். மனிதன் அப்படிங்கிற அந்த இதை வந்து பயாலஜிக்கல் கிளாக்னு ஒண்ணு இருக்கு. நீங்க எல்லாத்துக்குமே நம்முடைய உடம்புக்கு ஒரு ஹேபிட் இருக்கு, பவல் ஹேபிட். ஒவ்வொருத்தருக்கு வந்து அவங்க வந்து மோஷன் போறது, மற்றது போறது, இப்படிப்பட்ட இந்த அனைத்தும் நம்முடைய உடம்பினுடைய பழக்கம். அதை வந்து மாற்றக்கூடாது. நைட்ல தான் தூங்கணும், நைட்ல 8 மணி நேரம் முழுமையா தூங்கணும். தூங்கலைன்னா அடுத்த நாள் நீங்க உங்களுக்கு வந்து ஒரு இயல்பான ஆளா நீங்க இருக்க முடியாது. அதான் நம்ம உடற்கூறு. நீங்க டெய்லி 12 மணி நேரம் வேலை பாருங்க, 4 நாளைக்கு வேலை பாருங்க, அப்புறம் 3 நாளைக்கு சேர்த்தாப்புல லீவ் எடுத்துக்கோங்க. இப்ப 3 நாள் பட்னி இருங்க, அது எல்லாத்தையும் சேர்த்து 4வது நாள் சாப்பிட்டுங்க. அப்படின்னா அது எப்படி சாத்தியம் இல்லையோ, அதே மாதிரி உடம்புக்கும் நான் 3-4 நாள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு என்னுடைய எல்லா சக்தியும் அளவுக்கு அதிகமாக நான் இழந்துட்டு ரெஸ்ட் எடுக்கிறதன் மூலமாக அதை மீட்டுக்க முடியும் அப்படின்னு நீங்க சொல்றதுங்கிறது தப்பு. அது நடக்காது, நடக்காது என்பதுதான் அதில் இருக்கிற முக்கியமான விஷயம். அதே மாதிரி நீங்க வேலை நேரத்தை அதிகப்படுத்தி அதனால் வரக்கூடிய பளு, ஸ்ட்ரெஸ்ஸு, ஃபெட்டீகு, அயர்வு, சோர்வு இதையெல்லாம் உண்டாக்குவதன் மூலமாக ஹார்ட் அட்டாக் உள்பட இந்த எல்லா விதமான வியாதிகளும், அதே மாதிரி தொழில் வியாதிகளும் அதிகரிக்கும் அப்படிங்கிறதும் ஒரு இப்போ 8 மணி நேரம் ஒரு எந்திர இறைச்சலில் இருக்கிற ஒரு தொழிலாளியை 12 மணி நேரமும் நீங்கள் நிற்க வச்சிங்கன்னா 8 மணி நேரமே அவனுக்கு கடுமையான பாதிப்பை உண்டாக்கும். 12 மணி நேரம் நிற்க வச்சிங்கன்னா என்ன ஆகும்? இதுக்கு பதிலாக 4 மணி நேரம் இன்னொரு நாள் அவன் ரெஸ்ட் எடுத்து என்ன என்ன அது ரிலீஃப் கிடைக்க போகுது, என்ன நிவாரணம் கிடைக்க கிடைக்காது. அதுவே இது வந்து எல்லாத்துக்கும் எதிரானது, சயின்ஸுக்கு எதிரானது, உடற்கூறு இதுக்கு எதிரானது, நம்முடைய பயாலஜிக்கல் கிளாக்குக்கு எதிரானது, எல்லாத்துக்கும் எதிரானது. அதுவே என்னைக்காவது ஒரு நாளைக்கு 9 மணி நேரம் நீங்கள் வேலை வாங்கிக்கலாம், அதுக்கு 2 சம்பளம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கே சட்டத்தில் சில திருத்தங்கள் இருக்குது, சில விதிவிலக்குகள் இருக்கிறது. அதற்கு மேல் எந்த வரையறையும் இல்லாமல் தேவைப்படுகிற போது தேவைப்படுகிற நேரத்துக்கு நான் வேலை வாங்கிக் கொள்வேன், அதற்கு இப்போது சட்டத்தில் இருக்கிற ரெட்டிப்பு சம்பளத்தையும் தரமாட்டேன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு ஏற்பாடு தான் இந்த சட்டத்துக்குள்ளே இருக்குது.
இது மிக மிக மோசமான ஆபத்தான முதலாளிகளுடைய லாபத்தை மட்டுமே நோக்கமாக கொண்டு கொண்டு வரப்படுகிற சட்டம் என்பதற்கு மேல் இதுல ஒண்ணுமில்ல. தொழிலாளியை நிச்சயம் எல்லா வகையிலும் புறக்கணித்த ஒரு சட்டம் இது. சரி, இப்ப அரசு கிட்ட இன்னைக்கு பேச்சுவார்த்தை இருக்கு, இன்னைக்கு பிற்பகல்ல பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருக்காங்க. இப்ப இதுல என்ன விஷயங்களை வந்து நீங்க வலியுறுத்த போறீங்க, எந்தெந்த வகையில உங்களுடைய வியூகங்கள் இருக்கும் இந்த அம்சத்தை எதிர்க்கிறதுக்கான வியூகம்? அதாவது இப்ப நீங்க அரசு அழைத்திருப்பது சட்டம் நிறைவேற்றுவதற்கு முன்பு எங்களை அழைத்து கருத்து கேட்டிருந்தால் அதுல ஏதாவது பொருள் இருக்கும். இப்படி அரசு யோசிக்கிறது, உங்களுக்கு என்ன ஆட்சேபனை, இதுல என்ன பண்ணலாம் என்று கேட்டிருந்தால் அப்படி கேட்பதுதான் நம்ம ஜனநாயகத்தில் இருக்கிற நடைமுறை, சட்டத்தில் இருக்கிற ஏற்பாடு. கருத்து கேட்பு என்பது இல்லாமல் ஒரு பிரச்சனையில் உள்ளடங்குவோருடைய அடங்குவோரை வைத்து கருத்து கேட்கணும். அப்படி கருத்து கேட்காம பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. இப்ப எட்டு வழிச்சாலை ஆகட்டும், ஏர்போர்ட் ஆகட்டும், எல்லா ஆகட்டும் கருத்து கேட்பு நடக்குது. ஆனா இவ்வளவு பெரிய விஷயத்துல தொழிற்சங்கங்களை தொழிலாளர்களை எந்த கருத்து கேட்புக்கும் உட்படுத்தாமல் சட்டத்தை நிறைவேற்றி விட்டார்கள். சட்டம் நிறைவேற்றிய பிறகு தொழிற்சங்கங்களை அழைத்து பேசுவதில் என்ன பொருள் இருக்கிறது? இப்போது அவர்கள் சொல்லுவதே இந்த சட்டத்திற்கான விளக்கத்தை அவர்கள் தரப்போகிறார்கள் என்றுதான் எங்களுக்கு படுகிறது. சட்டத்திற்கான விளக்கம் முழுமையாக எங்களுக்கு தெரியும். இப்போது எந்த விளக்கத்தை பெற வேண்டிய தேவையும் எங்களுக்கு இல்லை. இந்த இதுல விவாதித்து இதுல என்னென்ன ஏதாவது ஒரு சின்ன சின்ன திருத்தமாவது செய்வதற்கான வாய்ப்பும் இந்த சட்ட திருத்தத்துக்குள்ள இல்லை. ஆகவே எங்களை பொறுத்தவரையில் முழுமையாக இந்த சட்டத்தை அவர்கள் கைவிடுவது என்பதை தவிர வேறு ஒன்றும் வழி கிடையாது. அதைத்தான் நாங்கள் வலியுறுத்தப் போகிறோம். இதை வலியுறுத்துவதற்கு இன்றைக்கு கூட்டத்தில் சொல்வதைப் போலவே நாங்கள் 9 சங்கங்கள் இருக்கிறோம், 9 மத்திய அமைப்புகளும் கையெழுத்திட்டு ஒரு மெமோராண்டமும் கொடுக்க போகிறோம். ஒன்றாக இதை நீங்கள் திரும்ப பெற வேண்டும். அப்படி அரசாங்கம் இதை திரும்ப பெற முன்வராவிட்டால் 26 தேதியிலிருந்து அடுத்த மாதம் 12 தேதி வரை பல்வேறு போராட்டங்களை அறிவித்திருக்கிறோம். ஆர்ப்பாட்டங்கள், பேட்ஜ் அணிவது, உணவு புறக்கணிப்பு, இருசக்கர வாகன பிரச்சாரம், இப்படி வரிசையாக நாங்கள் அறிவித்திருக்கிறோம். இந்த இந்த போராட்டங்கள்லாம் நடத்தி முடித்து வருகிற 12 தேதி, மே மாதம் 12 தேதி வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவோம் என்றும் நாங்கள் அறிவித்திருக்கிறோம். அதற்கான நோட்டீஸை 27 தேதி கொடுக்க இருக்கிறோம். ஆகவே இவையெல்லாம் தொடர் நடவடிக்கைகளாக வரும். இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்படக்கூடாது என்பதுதான் எங்களுடைய விருப்பம். ஆனால் அரசினுடைய இந்த சட்டத்தை, சட்ட திருத்தத்தை, இந்த மோசமான ஏற்பாட்டை நாங்கள் இப்படி கடுமையாக எதிர்க்காமல் எங்களுக்கு வேறு வழி இல்லை என்பதுதான் பிரச்சனை. சட்டம் நிறைவேற்றிய பிறகு அமைச்சர்கள் சொல்லக்கூடிய கருத்து, முதலமைச்சர் எல்லோருடைய நலனின் அடிப்படையில் முடிவெடுப்பார் என்ற ஒரு கருத்தை அவர்கள் சொல்கிறார்கள். நீங்கள் குறிப்பிட்டது போன்று கூட்டணி கட்சிகள் எல்லோருமே இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். இதனை மீறி கருத்து கேட்காமல் இந்த சட்டம் எதனால் நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? இது முழுக்க முழுக்க இது எதனால் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதற்கான மறைமுக விஷயங்களை எல்லாம் எனக்கு எனக்கு தெரியல. அது நாங்கள் வந்து அதை சொல்றது பொருத்தமா இருக்காது, கற்பனையில பேசுறதும் பொருத்தமா இருக்காது. ஆனா இதனால் யார் பலனடைய போகிறார்கள், யாருக்கு அளவு கடந்த பலன் கிடைக்கும் என்று நீங்க பார்த்தீங்கன்னா கார்பரேட்டுகளுக்கு, முதலாளிகளுக்கு, அயல்நாட்டு உள்நாட்டு பெருமுதலாளிகளுக்கு இதனால் பலன் கிடைக்கும். இதனால் கடுமையாக பாதிக்கப்பட போவது யார் என்றால் நம்முடைய நாட்டு தொழிலாளிகள், நம்முடைய சாதாரண தொழிலாளிகள். அவர்கள் உடல் ஆரோக்கியத்தை இழப்பார்கள். அவர்கள் இன்னும் சொல்ல போனா ஆயுள் குறையும், அவங்களுக்கு அவருடைய ஆயுள் காலமே குறையும் என்கிற அளவுக்கான அபாயகரமான விஷயம். 12 மணி நேரம் தொடர்ந்து வேலை செய்யும் போது விபத்து நடப்பதற்கான வாய்ப்பு அதிகம். ஃபேக்டரிக்குள்ள, அதாவது எந்திரத்துல கையை விட்டுறது, மத்த விட்டுறது, இந்த மாதிரியான விபத்துகள். இப்போதே விபத்துகள் அதிகம் இருக்கிறது. இந்த விபத்துகள் அதிகரிக்கும், அவர்கள் ஆரோக்கியம் பாதிக்கும். சேஃப்டியை பத்தியும் கவலை இல்லை, ஹெல்த்தை பத்தியும் கவலை இல்லை என்று ஒரு அரசாங்கம் தொழிலாளிகள் விஷயத்துல எப்படி நினைக்க முடியும்? அப்படி நினைத்தா அது எப்படி ஒரு நல்ல அரசுக்கான அழகாகும்? அதுதான் நாங்கள் வந்து திரும்ப திரும்ப எழுப்புற கேள்வி. ஆகவே முதலமைச்சர் இதுல வந்து மறு யோசனைக்கே இடமில்லாமல், நிபந்தனை இல்லாமல் இந்த சட்ட திருத்தத்தை ரத்து செய்ய வேண்டும். அதுதான் எங்களுடைய கோரிக்கை.